வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பட்டாணி தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நைட்டே கொஞ்சம் பட்டாணியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு கூட காரத்துக்கு ஏற்ப ஒரு மூணு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குற குறன்னு இருக்க மாதிரியே அரைச்சி ஆல்ரெடி ஆட்டி வச்சுருக்கேன். மாவுக்கு கூட தோசை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. இந்த தோசைக்கு தக்காளி சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, எந்த சைட் டிஷ் வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிடலாம். ஹெல்த்தியான பட்டாணி தோசை ரெடி.